தமிழகத்தில் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி இலவசம். மே 1ஆம் தேதி முதல் முகாம்களில் செலுத்திக் கொள்ளலாம் என அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு 12,000 கடந்தது. சுமார் 7,000 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல். நாடு முழுவதும் கொரோனா நோயாளிகளுக்கான ஆக்ஸிஜன் தேவை அதிகரிப்பு. உற்பத்தியை அதிகரிக்க பிரதமர் மோடி உத்தரவு. டெல்டா மாவட்டங்களில் முதற்கட்ட குறுவை சாகுபடி பணிகள் தொடக்கம். டிஏபி உரத்தட்டுப்பாட்டால் விவசாயிகள் கவலை. ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்ய ஸ்டெர்லைட் ஆலைக்கு அனுமதி வழங்கலாம். உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பதில். இந்தியாவில் நேற்று வரை செலுத்தப்பட்டுள்ள தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 13.23 கோடியை கடந்துள்ளது. தடுப்பூசி செலுத்திக் கொள்ள விரும்பும் 18 வயதுக்கு மேற்பட்டோர் April 28 முதல் covin.gov.in என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. செவ்வாய் கிரகத்திற்கு நாசா அனுப்பிய பெர்சிவரன்ஸ் ரோவர் விண்கலம் செவ்வாயின் வளிமண்டலத்திலிருந்து கார்பன் டை ஆக்சைடை தூய்மையான ஆக்சிஜனாக மாற்றியுள்ளது. மத்திய பிரதேசத்தின் அகர்மால்வா மாவட்டம் கணேஷ்புரா கிராமத்தில் கொரோனாவை போக்க மக்கள் தீப்பந்தங்களை ஏந்தி ஓடிவந்து நூதன வழிபாடு நடத்தினர். விலங்குகள் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் இடம்பெற வேண்டிய திருத்தங்கள் குறித்து பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கும்படி மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கொரோனாவால் இந்தியாவிலிருந்து துபாய்க்கு வரும் விமானங்களுக்கு தடை விதித்து ஐக்கிய அரபு அமீரகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. காணாமல் போன இந்தோனேஷியாவின் நீர்மூழ்கி கப்பலை தேடுவதற்காக DSRV எனும் ஆழ்கடல் நீர்மூழ்கி மீட்பு கப்பலை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 43 பேரவைத் தொகுதிகளுக்கு நேற்று நடந்த 6ஆம் கட்ட தேர்தலில் 80% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தமிழகத்தில் வேலை செய்யும் வெளிமாநில தொழிலாளர்கள் அவசர தேவைக்காக 243-21-438 மற்றும் 243-21-408 ஆகிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் ஏப்ரல் மாதம் நடைபெறவுள்ள பருவநிலை மெய்நிகர் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார். பந்து வீச அதிக நேரம் எடுத்துக் கொண்டதற்காக கொல்கத்தா அணி கேப்டன் மார்கனுக்கு 12 லட்சம் ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி இலவசமாக போடப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. மேலும் மே 1ஆம் தேதி முதல் இலவச தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்படும் எனவும் அதிகம் பாதித்த மாவட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் அரசு கூறியுள்ளது. கொரோனாவால் அதிகம் பாதிப்படைந்த மாவட்டங்களில் முன்னுரிமை அடிப்படையில் சிறப்பு முகாம்கள் ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் இதில் அனைத்து தொழிலாளர்கள் ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்கள் அரசு ஊழியர்கள் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் போக்குவரத்து கழக ஊழியர்கள் வியாபாரிகள் என அனைவருக்கும் தடுப்பூசிகள் போட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே தடுப்பூசி செலுத்திக் கொள்ள விருப்பப்படுவோர் வரும் 28ஆம் தேதி முதல் முன்பதிவு செய்யலாம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு சில நாட்களாக படிப்படியாக அதிகரித்து வரும் நிலையில் நேற்று 12,000 தாண்டியது. ஒரே நாளில் கொரோனா பாதித்த 7,526 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர்.
இதுவரை 9.34 லட்சம் பேர் டிஸ்சார்ஜ் ஆகியுள்ளனர். தமிழகத்தில் உள்ள 263 ஆய்வகங்கள் மூலமாக நேற்று 115,653 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டு உள்ளன. இதில் 7,583 பேர் ஆண்கள், 5,067 பேர் பெண்கள் என பாதிக்கப்பட்டு உள்ளனர். மேலும் கொரோனா பாதித்த 59 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் தமிழகத்தில் கொரோனா உயிரிழப்பு 13,317 அதிகரித்துள்ளது. தற்போது 89,428 பேர் சிகிச்சையில் உள்ளனர். நாடு முழுவதும் ஆக்சிஜன் உற்பத்தியை உடனடியாக அதிகரிக்க அதிகாரிகளுக்கு பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார். நாட்டில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் ஆக்சிஜன் தட்டுப்பாடும் நீடித்து வருகிறது. இந்நிலையில் நாடு முழுவதும் ஆக்சிஜன் விநியோகம் செய்வதற்கும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு மற்றும் விநியோகம் தொடர்பாக உயர்மட்ட அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனையில் ஈடுபட்டார். ஆக்சிஜன் விநியோகத்தை மேம்படுத்த எடுத்த முயற்சிகள் குறித்து பிரதமர் மோடியிடம் உயர்மட்ட குழு விளக்கம் அளித்தனர். இதையடுத்து நாடு முழுவதும் ஆக்சிஜன் உற்பத்தியை உடனடியாக அதிகரிக்க அதிகாரிகளுக்கு பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார். இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உட்பட பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் முற்பட்ட குறுவை சாகுபடி பணிகள் மும்முரமாக தொடங்கியுள்ள நிலையில் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் டிஏபி அடி உரம் தட்டுப்பாட்டால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மாவட்டத்தில் 50,000 ஏக்கரில் நிலத்தடி நீரை கொண்டு முற்பட்ட குறுவை சாகுபடி செய்யும் பணியில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் நடவுக்கு தேவையான டிஏபி அடியுரம் மூட்டை ஒன்றுக்கு அரசு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் 1,100 ரூபாய் முதல் 1,200 ரூபாய் வரையும் வெளி மார்க்கெட்டில் 1,800 ரூபாய் முதல் 1,900 ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் டிஏபியை போட்டி போட்டுக்கொண்டு கேட்கும்போது 10 மூட்டை கேட்டால் 3 மூட்டை என்று வழங்குகின்றனர். மேலும் உரம் இருப்பு இல்லை என்றும் கைவிரிக்கப்படுவதால் விவசாயிகள் மிகவும் கவலையடைந்து வருகின்றனர். மாவட்டம் முழுவதும் 64 கூட்டுறவு வங்கிக் கிளைகள் மூலம் உரங்களை வழங்கி வரும் மயிலாடுதுறை மாவட்ட துணை பதிவாளர் அலுவலகத்தில் கேட்டதற்கு முற்பட்ட குறுவைக்கு ஓரளவிற்குத்தான் அடியுரம் விற்பனையாகும் என்பதால் இருப்பு குறைவாக இருந்திருக்கும் என பதிலளித்துள்ளார். தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையை திறந்து அங்கு ஆக்சிஜன் தயாரிக்க அனுமதிக்கலாம் என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலை வளாகத்தில் ஆக்சிஜன் தயாரித்து இலவசமாக வழங்க அனுமதிக்க வேண்டும் என்று ஸ்டெர்லைட் ஆலையின் வேதாந்தா நிறுவனம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால மனு தாக்கல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் உற்பத்தி கூடத்தில் நாளொன்றுக்கு 500 டன் ஆக்சிஜன் தயாரிக்க முடியும் என்று அந்த மனுவில் வேதாந்தா தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஸ்டெர்லைட் ஆலை தாக்கல் செய்த அந்த இடைக்கால மனுவை அவசர வழக்காக விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த மனு தொடர்பாக பதிலளிக்கும்படி மத்திய அரசிடம் தெரிவித்தது. தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பதிலளித்த மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் நாட்டில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு அதிகரித்து வருவதால் சுகாதார தேவைக்காக மட்டும் ஸ்டெர்லைட் ஆலையை திறந்து அங்கு ஆக்சிஜன் தயாரிக்க அனுமதிக்கலாம் என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து வாதிட்ட ஸ்டெர்லைட் நிர்வாகத்தின் வழக்கறிஞர் அனுமதி வழங்கினால் 6 நாட்களில் ஆக்சிஜன் தயாரிப்போம் என்று தெரிவித்தார். இதையடுத்து ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகத்தின் இடைக்கால மனு மீது பதிலளிக்க தமிழக அரசு அவகாசம் கோரிய நிலையில் வழக்கு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உற்பத்தி செய்யப்படும் ஆக்சிஜன் வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்படுவதாகவும் வென்டிலேட்டர் பற்றாக்குறை உள்ளது என்று வெளியான செய்தியின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி, நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் கொண்ட அமர்வு தாமாக முன்வந்து பொதுநல வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளது. உயர்நீதிமன்றம் தொடங்கியதும் மற்ற மாநிலங்களில் உள்ள நிலை தமிழகத்திலும் ஏற்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு தமிழகத்தின் நிலையை அறிய விரும்புவதாக அட்வொகேட் ஜெனரல் விஜய் நாராயணனிடம் நீதிபதிகள் கூறினர். பின்னர் வழக்கு விசாரணையின் போது தமிழக அரசு தரப்பில் பதில் மனு அளிக்கப்பட்டது. அதில் தமிழகத்தில் ஆக்சிஜன் மற்றும் வென்டிலேட்டர் பற்றாக்குறை எதுவும் இல்லை என்றும் மருத்துவ பதற்ற நிலை நிலவவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1,167 டன் ஆக்சிஜன் இருப்பு உள்ளது எனவும் அரசு மருத்துவமனைகளில் 31,000 ரெம்டெசிவிர் மருந்து இருப்பு உள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் உள்ள வடசென்னை அனல்மின் நிலையத்தில் முதலாவது நிலையில் 3 அலகுகளில் தலா 210 மெகாவாட் மின் உற்பத்தியும் இரண்டாவது நிலையில் 2 அலகுகளில் தலா 600 மெகாவாட் மின் உற்பத்தி என மொத்தம் 1830 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. ஏற்கனவே கடந்த 20 தேதி இரண்டாம் நிலையில் உள்ள இரண்டாவது அலகில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. தற்போது இரண்டாம் நிலையின் முதல் அலகிலும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதால் வடசென்னை அனல்மின் நிலையத்தில் 1200 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. முசலம்பட்டி அருகே குன்னத்துப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 8 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியான நிலையில் கிராமத்தின் முக்கிய தெருக்களில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு கிராமமே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுகாதாரத்துறையினர் மற்றும் ஊரக வளர்ச்சி அதிகாரிகள் முகாமிட்டு காய்ச்சல் பரிசோதனை மற்றும் பாதிக்கப்பட்ட நபர்களின் தொடர்பில் இருந்தவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கீழடி 7 கட்ட அகழாய்வில் கூடுதல் குழிகள் தோண்டும் பணி தொடங்கியுள்ளது. கீழடி 7 கட்ட அகழாய்வு பணிகளை தமிழக தொல்லியல் துறை கடந்த பிப்ரவரி மாதம் 13 தேதி தொடங்கியது. தொல்லியல் துறை இயக்குநர் சிவானந்தம், இணை இயக்குநர் பாஸ்கரன் தலைமையில் பணிகள் கடந்த 2 மாதங்களாக நடந்து வருகின்றன. கீழடி கொந்தகையில் தலா 2 குழிகளும் அகரத்தில் ஒரே ஒரு குழியும் தோண்டப்பட்டு பணிகள் நடந்து வந்தன. கடந்த 2 நாட்களுக்கு முன் கீழடி கொந்தகையில் கூடுதலாக தலா 1 குழி தோண்டப்பட்ட நிலையில் இன்று அகரத்தில் கூடுதலாக 1 குழி தோண்டும் பணி தொடங்கியுள்ளது. கீழடியில் சுடுமண்ணால் செய்யப்பட்ட தாயக்கட்டை கல் உழவு கருவியும் கண்டறியப்பட்டுள்ளது. கொந்தகை அகழாய்வு தளத்தில் முதுமக்கள் தாடிகள் கண்டறியப்பட்ட நிலையில் அவற்றை ஆவணப்படுத்தும் பணி நடந்து வருகிறது. கூடுதல் குழிகள் தோண்டும் பணி தொடங்கியுள்ளதால் 7 கட்ட அகழாய்வில் இன்னும் பொருட்கள் கிடைக்கும் என தொல்லியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். புதுச்சேரியில் தீவிர கொரோனா பரவல் அதிகரிப்பால் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் வரும் 27 தேதி வரை மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விடுதிகளில் தங்கியுள்ள ஆராய்ச்சியாளர்கள், மாணவ மாணவிகள் வரும் 25 தேதிக்குள் காலி செய்ய வேண்டும் எனவும், விடுதிகள் திறக்கும் தேதி பல்கலைக்கழக இணையத்தில் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் கொரோனா பாதிப்பு புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. ஒரே நாளில் மேலும் 26,995 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மொத்த பாதிப்பின் எண்ணிக்கை 13,22,054 உயர்ந்துள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து மேலும் 6,370 பேர் குணமடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் செயல்படும் தனியார் அறக்கட்டளை சார்பில் உலக பூமி தினம் குறித்த மினி கருத்தரங்கம் நடைபெற்றது. சத்திரப்பட்டியில் நடைபெற்ற கருத்தரங்கில் புவி வெப்பமயமாதல் மற்றும் அதனால் ஏற்படும் இயற்கை பேரழிவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தொடர்ந்து புவி வெப்பமயமாதலை தடுக்கும் வழிமுறைகள் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக தமிழக அரசு சார்பில் 1000 பெட்டிகளில் வழங்கப்பட்ட கொரோனா பாதுகாப்பு உடைகள் பொதுவெளியில் எரிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் மீண்டும் 500,000 ரூபாய் மதிப்பிலான கொரோனா பாதுகாப்பு கவச உடைகளை மாவட்ட சுகாதாரத்துறை கிடங்கிற்கு அரசு அனுப்பியுள்ளது. ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் அனுப்பப்பட்ட கொரோனா உபகரணங்கள் அதிக அளவு கிடங்கில் இருப்புள்ளதாலும் அதனை வைக்க இடம் இல்லாததாலும் பழைய கொரோனா உடைகள் மற்றும் உபகரணங்களை செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே 10 பள்ளத்தில் கொட்டி சுகாதார கிடங்கு ஊழியர்கள் தீ வைத்துள்ளனர். எவ்வித பாதுகாப்பு வழிமுறைகளையும் பின்பற்றாமல் பொதுவெளியில் எரிக்கப்பட்டதால் கரும்புகை சூழ்ந்து துர்நாற்றம் அடித்த நிலையில் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்த செங்கல்பட்டு பொதுமக்கள் அரசு பணம் வீணடிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் எந்தவித பாதுகாப்பு நடைமுறைகளையும் பின்பற்றாமல் பொதுமக்கள் வசிக்கும் இடங்களில் மருத்துவ உபகரணங்கள் எரிக்கப்படுவதை ஏற்க முடியாது என்றும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டனர்.
காக்கா இல்லாத நாடா தெரிஞ்சுப்போ அதை கேட்டீங்களா தெரியல அது புக்கிலி படிச்சிருக்கோம் மறந்து போச்சுங்க ஆஸ்திரேலியாவோ ஏதோ கேள்விப்பட்டேன் தென்னாப்பிரிக்கா ஏதோ நாடு படிச்சிருக்கேன் சரி ஞாபகம் படிச்சிருக்கோம் மறந்து போச்சு ஆஸ்திரேலியா மாறுவேன்னு நினைக்கிறேன் காக்கா இல்லாத நாடா ஆஸ்திரேலியா என்ன நாடா சொல்றது எல்லா நாட்டிலயும் தான் காக்கா இருக்குது அதெல்லாம் தெரியாது சிங்கப்பூர்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு இதெல்லாம் ஏதோ ஒரு படத்துல கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குமா கேரளா நார்வேவா சென்னையா மாஸ்க் அணிவது மற்றும் சமூக இடைவெளி கடைபிடிப்பதன் அவசியம் குறித்து பாடல்களை பாடி கூடலூர் காவல் நிலையத்தில் பணியாற்றும் தலைமை காவலர் மஞ்சுநாத் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். விலகி விலகி நில்லு கையை நல்லா தழுவுங்க வருது வருது ஏ கொரோனா வைரஸ் தள்ளி தள்ளி இருங்க பொதுமக்கள் அதிகமாக கூடும் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் அவர் மாஸ்க் அணிவது மற்றும் சமூக இடைவெளி கடைபிடிப்பதன் அவசியம் குறித்து சினிமா பாடல்களை விழிப்புணர்வு பாடல்களாக மாற்றி அதனை மக்கள் மத்தியில் பாடுகிறார் இவரின் இந்த முயற்சிக்கு மக்கள் மத்தியில் பாராட்டுகள் எழுந்துள்ளது தமிழகத்தில் சென்னை தருமபுரி திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த சித்தேரி மலை கிராமத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்தது இதேபோல பொம்மிடி துறக்கஞ்சிப்பட்டி கதிரிபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் திடீரென இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்த நிலையில் தற்போது பெய்துள்ள கோடை மழையால் வெப்பம் குறைந்தது இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே எஸ்டி பட்டினம் காவல் சோதனை சாவடியில் மண்டல துணை வட்டாட்சியர் சேதுராமன் தலைமையில் வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது அவ்வழியாக வந்த சுமார் 50 மேற்பட்ட இருசக்கர வாகன ஓட்டிகள் 10 மேற்பட்ட 4 சக்கர வாகனங்கள் மற்றும் அரசு பேருந்து ஆகியவற்றில் முகக்கவசம் அணியாமல் வந்தவர்களை எச்சரித்து அபராதம் விதித்து அனுப்பினர் தாராபுரம் அருகே உயர் மின் கோபுரத்திற்கு எதிராக போராடிய 2 விவசாயிகள் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையை கண்டித்து அனைத்துக் கட்சியினர் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள குண்டடம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சூரியநல்லூர் கிராமத்தில் உள்ள செம்மாண்டாம் பாளையம் பகுதியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு உயர் மின் கோபுரம் அமைப்பதற்காக தனியார் நிறுவனமான சுஸ்லான் சார்பாக அளவீடு செய்ய அதிகாரிகள் வந்திருந்தபோது விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து போலீஸ் புகார் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து 21 விவசாயிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதில் தமிழக பாதுகாப்பு சங்க ஒருங்கிணைப்பாளர் சிவக்குமார் மற்றும் தனபால் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாய பாதுகாப்பு சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது ஸ்ட்ராபெரி என்ற வெளிநாட்டு பழவகை கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணாறு வட்டவாடா பகுதிகளில் 100 மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ளது இடுக்கி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமான மூணாறிலிருந்து 45 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள வட்டவாடா மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் விளையும் ஸ்ட்ராபெரி பழங்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர் இதனால் 1 கிலோ ஸ்ட்ராபெரி பழம் 400 ரூபாய்க்கு விற்பனையானது தற்போது கொரோனா பரவல் காரணமாக மூணாறுக்கு சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்துள்ளது இதனால் ஸ்ட்ராபெரி பழங்கள் விற்பனை செய்ய முடியாமல் செடியிலேயே அழுகி வருகின்றன மேலும் கோடை மழையும் ஸ்ட்ராபெரி சாகுபடியை பாதித்துள்ளது காலநிலை மாற்றம் மற்றும் கொரோனா பரவல் காரணங்களால் ஸ்ட்ராபெரி பழத்தை விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் தேனி மாவட்டத்தில் 30 அரசு மருத்துவமனைகளிலும் 16 தனியார் மருத்துவமனைகளிலும் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது இதுவரை தேனி மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி மருந்து செலுத்திக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 50,151 பேர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தொற்று பரவலை கட்டுப்படுத்த தடுப்பூசி செலுத்தும் பணிகளும் அதற்கான விழிப்புணர்வும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரியில் ஐஸ் குச்சியில் 1330 திருக்குறள்களை 6 நாட்களில் எழுதி 8 வகுப்பு மாணவி சாதனை படைத்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அருகே
ஆந்திர மாநில எல்லையோரம் உள்ள நாச்சுக்குப்பம் கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி கீர்த்தனாவுக்கு தமிழ் மீது அதீத பற்று. இவரின் ஆர்வத்தை அறிந்த ஆசிரியர்கள் கீர்த்தனாவுக்கு சாதனை படைக்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தனர். அதை உணர்ந்து சாதனைகள் படைக்க கீர்த்தனா முயற்சிகளை மேற்கொண்டார். அதன்படி 1330 திருக்குறள்களை ஐஸ்குச்சியில் எழுதி சாதனை படைக்க முயற்சிகளை மேற்கொண்டு இரவு பகல் பாராமல் இச்சாதனையை படைத்துள்ளார். கீர்த்தனாவின் சாதனையை பாராட்டி ஆசிரியர்கள் நினைவு பரிசுகளை வழங்கினர். இதேபோல் இப்பள்ளியில் படிக்கும் 3ஆம் வகுப்பு மாணவன் சிவமணி தமிழகத்தில் உள்ள 385 ஊராட்சி ஒன்றியங்களின் தலைமை பெயர்களை 3 நிமிடங்களில் வாசித்து சாதனை படைத்து வருகிறார். இந்த மாணவ மாணவிகளின் சாதனைகளை பெற்றோர்கள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் பாராட்டி வருகின்றனர். மேலும் இந்த மாணவ மாணவிகளின் சாதனைகளை சாதனை புத்தகத்தில் பதிவு செய்ய அரசு பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை அரவைக்காக வெளி மாவட்டங்களில் உள்ள அரிசி ஆலைகளுக்கு அனுப்பும் பணி 2 நாட்களாக நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக மயிலாடுதுறை ரயில்வே நிலையத்திலிருந்து சரக்கு ரயில் மூலம் 2000 டன் நெல் மூட்டைகள் தருமபுரிக்கு அனுப்பப்பட்டது. அதேபோல் ரயில் மூலம் சென்னைக்கு 2000 டன் நெல் மூட்டைகள் அனுப்பப்பட்டது. தொடர்ந்து வெளி மாவட்டத்திற்கு நெல்லை அனுப்பும் பணியை தமிழக நுகர்பொருள் வாணிபக் கழகம் மேற்கொண்டுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகளை எண்ணுவது தொடர்பாக வேட்பாளர்கள் மற்றும் முகவர்களுடன் உசிலம்பட்டி கோட்டாட்சியர் ராஜ்குமார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற சுயேட்சை வேட்பாளர் தனசேகரன் தேர்தலின் போது அதிகப்படியாக பணப்பட்டுவாடா நடைபெற்றதாகவும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தவர்கள் திருடர்கள் என திடீரென கோஷமிட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதனைக் கண்ட அதிமுக நிர்வாகிகள் ஆதாரமற்ற கோஷங்கள் எழுப்பக்கூடாது என கூறி சுயேட்சை வேட்பாளர் தனசேகரனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் முற்றி இருதரப்பினரிடையே தள்ளுபுள்ளி ஏற்பட்டது. சம்பவம் அறிந்து விரைந்து வந்த போலீசார் இருதரப்பினரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தைச் சேர்ந்த 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக அவரது தாய் உட்பட 14 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக தமிழ்நாடு மாநில குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் தாமாக முன்வந்து புகாரை பதிவு செய்துள்ளது. அதன்படி தமிழ்நாடு மாநில குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் உறுப்பினர்கள் குமாரபாளையம், திருச்செங்கோடு, நாமக்கல் ஆகிய இடங்களில் ஆய்வுகள் மேற்கொண்டனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையர் நாமக்கல் சிறுமி விவகாரத்தில் விரைவாக விசாரணை முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் எனவும் குற்றத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் பிணையில் வராமல் இருக்கவும் வழக்கு விரைவில் முடிக்கப்பட்டு தண்டனை பெற்றுத்தர அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு தேவையான உதவிகள் செய்ய ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். கேரள அரசு உத்தரவின் பேரில் எந்தவித முன் அறிவிப்புமின்றி பத்மநாபபுரம் அரண்மனை திடீரென மூடப்பட்டதால் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அரண்மனை திடீரென மூடப்பட்டதால் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றமடைந்து திரும்பினர். இதனால் அரண்மனையை நம்பி சுற்றியிருக்கும் கடைகள் வியாபாரமின்றி வெறிச்சோடியது. சுற்றுலாப் பயணிகளை நம்பி கடன் வாங்கி இறக்குமதி செய்யப்பட்ட இளநீர் மற்றும் நுங்கு ஆகியவற்றை விற்க முடியாமல் இருப்பதாக விவசாயிகள் வருத்தம் தெரிவித்தனர். கொரோனா பரவலுக்கு காரணம்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் சமூக இடைவெளி ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா நம்ம இன்றைக்கி இருக்கிற கூட்டம் நெரிசலை பார்க்கும்போது கடை, காய்கறி, மார்க்கெட்டு எல்லாருமே வந்து கூட்டம் கூட்டம் போட்டு வாங்கிட்டு எல்லாம் சுற்றிக்கிட்டு கிடக்கிறோம். அசால்ட்டாக நினச்சிக்கிறாங்க எல்லோரும். ஆனால் அந்த நோய் வந்துச்சுன்னா அதோட அப்போ தான் பாதிப்போட உணர்வு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பாதுகாப்பு கருதி எல்லாருமே வந்து தேவையான விஷயத்துக்கு மட்டும் வெளியே போகலாம். இல்லையா நம்ம வீட்டில் குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கிற வழியும் பார்ப்போம். அதை விட நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. ஏன்னா அதுதான் நல்ல முக்கியமான ஒரு விஷயங்க. கூட்டம் கூடுறதுனால தான் தொட்டு பரவலாக அதிகமாகுது. பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு, பெரிய பெரிய கடைகள் இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து கூட்டம் அதிகமாக கூடுறதுனால தொட்டு பரவலாகுது. இதுக்கு முன்னே தேர்தலின் போது பார்த்தீங்கன்னா கூட்டம் பார்த்திங்கன்னா கட்டுக்கடங்காமல் கூட்டம் இருந்தது. பிரச்சாரத்தின் போது, பொதுக்கூட்டத்தின் போது வந்து கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்தது. அப்போல்லாம் அதிகமான கூட்டம் இருந்தது. தொற்று பரவல் அப்பவும் அதிகமாக இருந்திருக்கு, வாய்ப்பு இருக்குது. இந்த கூட்டம் இல்லாமல் தேர்தல் நடத்தியிருந்தாங்கன்னா இந்த தொற்று பரவல் வந்து இந்தளவுக்கு ஆகியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா மக்கள்கிட்ட வந்து கொரோனா பரவல் கம்மியாக இருக்கும்போது மக்கள் விழிப்புணர்வு தான் இருந்தாங்க. இந்த தேர்தல் சமயத்தில் இந்த அரசியல் கட்சிகள் இந்த தேர்தல் கமிஷன் செயல்பட்ட விதிமுறைகள் தான் செய்யலை. என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு உண்டான டிவியில் அலோஸ்மெண்ட்டு,
இந்த மாதிரியான தேவையில கொடுத்து மக்களை கூடாம பார்த்திருந்தாங்கன்னா இந்த கொரோனா வந்து இவ்வளவு தூரம் பரவாம இருந்திருக்கும். இதுக்கு முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கமும் தேர்தல் கமிஷன் தான் இது மேல அப்படிங்கிறது என்னுடைய கருத்தா இருக்கு. இந்த கொரோனால எல்லாருமே அமைதியாக அவங்க சேஃபாக இருக்கிறது நல்லது. வயசானவங்க ரொம்ப நல்லா பத்திரமா இருக்கணும். நம்மளுக்கு மட்டும் வரதில்லை, இது எல்லாத்துக்கும் பரவுறதுனால நம்ம வந்து யாருக்கும் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காத நம்ம வந்து நம்ம உலக மக்கள் எல்லாரும் அனைவரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள எட்டயபுரம் பகுதிகளான மேலக்கரந்தை, மாசாரப்பட்டி, மாவில்பட்டி, கைலாசாபுரம் பகுதிகளில் மானாவாரி விவசாய நிலங்கள் உள்ளன. வழக்கமாக இப்பகுதிகளில் உளுந்து, பாசி, மல்லி, மக்காச்சோளம், கம்பு, பருத்தி உள்ளிட்ட பயிர்களை பயிரிடுவது வழக்கம். இந்நிலையில் பெரும்பாலான விவசாயிகள் கோடை காலத்தினை கருத்தில் கொண்டு அதிக அளவில் வெள்ளரிக்காயை பயிரிட்டனர். ஜனவரியில் நல்ல மழை பெய்ததால் வெள்ளரிக்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளது. இதனால் விவசாயிகள் ஆர்வமுடன் வெள்ளரிக்காயை பறித்து கோவில்பட்டி, சாத்தூர், தூத்துக்குடி, நெல்லை, மதுரை உள்ளிட்ட ஊர்களுக்கு அதிக அளவில் அனுப்பி வைத்து வருகின்றனர். தற்போது ஒரு கிலோ வெள்ளரிக்காய் விலை 40 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை வியாபாரிகள் கொள்முதல் செய்கின்றனர். இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நில உரிமையாளருக்கு உரிய இழப்பீடு வழங்க மறுத்த வழக்கில் கோவை மாவட்ட ஆட்சியர் வளாக சொத்துக்களை பறிமுதல் செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. கோவை கணபதி பகுதியைச் சேர்ந்த சரஸ்வதி அம்மாளுக்கு சொந்தமான நிலத்தை கடந்த 1983 வீட்டு வசதி வாரியம் கையகப்படுத்தியது. இந்த நிலத்திற்கான தொகையை உயர்த்தி வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரை சென்று வழக்கு தொடர்ந்தார் சரஸ்வதி அம்மாள். இவ்வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த இழப்பீட்டுத் தொகையை மீண்டும் வீட்டு வசதி வாரியமும் வருவாய்த்துறையும் தர காலதாமதம் செய்ததால் சரஸ்வதி அம்மாள் கோவை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட கோவை சார்பு நீதிமன்றம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள மேசை, நாற்காலி, பீரோ உள்ளிட்ட சொத்துக்களையும் டிஆர்ஓ அலுவலகத்தில் உள்ள மேசை, நாற்காலி, பீரோ, கார், ஜீப் உள்ளிட்ட சொத்துக்களையும் பறிமுதல் செய்யவும், கோவை வீட்டு வசதி வாரிய அலுவலகத்தை பூட்டி சீல் வைக்கவும் உத்தரவிட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள அகமலை, ஊரடி, ஊத்துக்காடு, சினூர், பெரியூர், அடுக்கம் உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் 2000 மேற்பட்ட ஏக்கர் அளவில் காபி விவசாயத்தில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். இப்பகுதியில் செலக்சன் 5, காவேரி, ரபோஸ்டா உள்ளிட்ட ரகங்கள் விளைவிக்கப்படுகின்றது. கடந்த ஆண்டு போதிய அளவு கோடை மழை பெய்யாத நிலையில் காபி விளைச்சல் பாதிக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு கடந்த சில தினங்களாக பரவலாக மழை பெய்ததால் காபி பூக்கள் பூக்க துவங்கியுள்ளன. மேலும் பூக்கள் மடியும் தருணத்தில் தொடர்ந்து மழை பெய்தால் காபி விவசாயத்தில் இவ்வாண்டு நல்ல வருவாய் கிடைக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். ராமநாதபுரம் சேதுபதி அரசினர் கலைக்கல்லூரி மாணவ மாணவியர்கள் அரியர் தேர்வு எழுதிய விடைத்தாள்களை ஸ்பீட் போஸ்ட் மூலம் அனுப்பலாம் அல்லது நேரில் சமர்ப்பிக்கலாம் என்று பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்திருந்தது. அதன்படி நேரில் சமர்ப்பிக்க வந்தவர்களை தேவையற்ற வகையில் காத்திருக்க வைப்பதாக மாணவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் தற்போதுள்ள சூழ்நிலையில் கொரோனா தொற்றால் தாங்கள் பாதிக்கப்பட்டால் அதற்கு கல்லூரி நிர்வாகமே பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் மலைக்காடு பகுதியில் பல ஆண்டுகள் வளர்ந்த 50 மேற்பட்ட மரங்களை சமூக விரோதிகள் வெட்டி எடுத்து சென்றுள்ளனர். இதையடுத்து மரங்களை வெட்டி திருடிச் சென்ற சமூக விரோதிகள் மீது பசுமை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அப்பகுதி பொதுமக்கள் சார்பாக திருச்செங்கோடு வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு கொடுக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நாதமுனி தெருவில் ஒரே வீட்டில் 3 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து அப்பகுதியில் மேலும் நோய் தொற்று ஏற்படாத வகையில் சாலையின் குறுக்கே இரும்பு தகடுகள் மூலமாக தடுப்பு அமைக்கப்பட்டு நகராட்சி தூய்மை பணியாளர்கள் அப்பகுதி முழுவதும் கிருமி நாசினி தெளித்தனர். வேலூர் மாவட்டத்தில் இதுவரை இல்லாத அளவில் ஒரே நாளில் 336 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 330 பேருக்கும் அதிகமானோருக்கு தொற்று உறுதியானது இதுவே முதல் முறையாகும். மாவட்டத்தில் தற்போது வரை 137,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் அரசு மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள் என சுமார் 2000 மேற்பட்ட படுக்கைகள் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
மேட்டூர் பேருந்து நிலையத்தில் பல்வேறு ஊர்களுக்கு செல்லும் கடைசி நேர பேருந்து கால அட்டவணையில் ரயில்வே நேரத்தில் குறிக்கப்பட்டுள்ளதால் பேருந்து பயணிகள் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள நெருஞ்சிக்குடியை சேர்ந்த ஒப்பந்ததாரர் சக்திவேல் அங்குள்ள வங்கியில் தனது பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்காக 460,000 எடுத்துள்ளார். 60,000 ரூபாய் பணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு காரை லாக் செய்துவிட்டு பேருந்து நிலையம் எதிரே உள்ள ஜவுளி கடைக்கு சென்று திரும்பியுள்ளார். அதற்குள் காரின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டு காரில் வைக்கப்பட்டிருந்த 400,000 ரூபாய் பணத்தை யாரோ சிலர் கொள்ளையடித்திருப்பதைக் கண்டு சக்திவேல் அதிர்ச்சியடைந்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பொன்னமராவதி டிஎஸ்பி செங்கமலக்கண்ணன் அப்பகுதியில் பதிவான சிசிடிவி கண்காணிப்பு கேமரா காட்சிகளைக் கொண்டு துப்பு துளக்கி வருகிறார்.